ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் டென்த்து சயின்ஸ் நியூ புக்கில் ஃபோர்த் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேர் மின்னோட்டவியல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு இதில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மின்னோட்டம் மின்னூட்டம் இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் வந்து படிச்சிருப்போம் இப்போ மின்னோட்டவியல் இந்த இந்த பாடத்தில் என்ன பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றது இதுல என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குது அப்படின்றத தான் இந்த புக்ல வந்து நம்ம பார்க்குறோம் டென்த்து லெவல்ல மின்னோட்டத்தோட பயன்கள் அது எப்படி அது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி தான் நம்ம டென்த்து லெவல்ல வந்து பார்க்க போறோம் நமக்கு என்ன அப்படின்றத இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு கடத்தி இருக்கு இந்த கடத்தி வழியாக பாயக்கூடிய மின் நூற்றத்தோட இயக்கம் தான் என்ன அப்படின்னா மின்னோட்டம் மின்னோட்டத்தோட இயக்கம்தான் மின் நோட்டம் அப்படின்றத சொல்றாங்க மின் நூட்டம்னா வேற மின் நோட்டம்னா வேற ஒரு கடத்தி வழியாக இயங்கக்கூடிய மின்னோட்டத்தோட இயக்கத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னா மின்னோட்டம் அதுதான் மின்னோட்டம் அப்படின்றத சொல்லுவாங்க மின்னோட்டம் அப்படின்றதும் ஒரு வகையான ஆட்சன் மின்னோட்டம் அதாவது மின்னோட்டம் அப்படின்றது கரண்ட்டு கரண்ட்டோட பயன்கள் வந்து நமக்கே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்போ வந்து கரண்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் வந்து கரண்ட்டு இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுது வேர்க்க ஆரம்பிச்சிருது நம்மளால் வேலை செய்ய முடியலை அந்த அளவுக்கு வந்து வந்து என்னன்னா மின்சாரம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மின்னோட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் எல்லா இடங்கள்லையுமே வந்து முக்கியத்துவம் தான் மின்னோட்டம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த படத்துல நம்ம பார்க்க போறது முன்னையே சொன்ன மாதிரி மின்னோட்டத்தோட விளைவுகளை பத்தி பார்க்க போறோம் மின்னோட்டம் மின்னோட்டம் அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு கடத்தி அதாவது நம்ம கடத்தியை வந்து தாமிர கம்மியாக வந்து எடுத்துக்கிறோம் தாமிர கம்பி வந்து எடுத்துக்கிறோம் தாமிர கம்பி எலக்ட்ரான்களோட இயக்கம் தான் என்ன அப்படின்னா கடத்தி வழியா செல்லக்கூடிய மின்னோட்டத்தோட இயக்கம் தான் மின்னோட்டம் தாமிர கம்பி இதில் பாயக்கூடிய அந்த குறி வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்றத சொல்றாங்க என்ன மின்சுமை கொண்டது அப்படின்னா எலக்ட்ரான் எதிர் மின்சுமை கொண்ட அந்த மூலக்கூறுகள் அணுக்கள் வந்து பாயக்கூடிய ஒரு நில தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ தண்ணி இருக்கு தண்ணி வந்து எப்படி வந்து பாஞ்சோடு அப்படின்னா ஹைட்டான இடத்துல இருந்து எங்கே வந்து பள்ளமாக இருக்கோ அதை நோக்கி தான் வந்து தண்ணி வந்து போகும் அதே மாதிரி காற்றுமே எந்த மாதிரி வீசும் அப்படின்னா உயர் அழுத்த பகுதியில் இருந்து தாழ்வான காற்றழுத்த பகுதிகளை நோக்கி தான் வந்து என்ன செய்யும்னா காற்று வந்து வீசும் அதாவது அதிகமாக இருக்க இடத்துல இருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு அது நீறுனாலும் சரி காற்றுனாலும் சரி அதே மாதிரி தான் அந்த கடத்தில் பாயக்கூடிய எலக்ட்ரான்களுமே வந்து பாய்ந்து போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மின்னோட்டத்தோட இயக்கம்னா தான் என்ன அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இப்ப கரண்ட் வந்து நமக்கு வருது இதுல வந்து என்னன்னா ஒரு கம்பி இருக்குன்னு பார்த்தோம் தாமிர கம்பி அதுல வந்து மின்னூட்டம் போகுது அதாவது எலக்ட்ரான்கள் வந்து பாயுதுன்னு சொன்னோம் இந்த எலக்ட்ரான்கள் எந்த திசையில பாயுதோ அதுக்கு ஆப்போசிட் திசையில தான் என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது மின்னோட்டத்தோட திசை வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்களோட இயக்கத்தோட திசைக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உயர் மின்னழுத்தத்தில் இருக்கக்கூடிய நேர் முன்மின்னையில இருந்து குறைந்த மின்னழுத்தத்தில் இருக்கக்கூடிய எதிர்மின் முனை நோக்கி இருக்கும் எலக்ட்ரானுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அதே மாதிரி எதிர் திசையில் இருக்கும்னு சொல்கிறாங்க எது அப்படின்னா க கரண்ட்டு வந்து எலக்ட்ரானோட திசைக்கு எதிர் திசையில் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர் திசையில் உயர் மின் முனையில இருந்து இருக்கும் எதிர்மின் முனையை நோக்கி இருக்கும் பாசிட்டிவ் டு நெகட்டிவா இருக்கும் இதுல நேர்மின் முனை வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா உயர் மின்னழுத்தம் கொண்டதா இருக்கும் எதிர்மின் முனை வந்து குறைந்த மின்னழுத்தம் அழுத்தம் கொண்டதா இருக்கு அப்படின்றதான் கொடுத்திருக்காங்க இப்போ மின்னோட்டத்தோட வரையறை வந்து கொடுத்துருக்காங்க மின்னோட்டம் அப்படின்றது எந்த லெட்டரால குறிக்கப்படுது அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெட்டரால குறிக்கப்படுது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கடத்தி வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தோட இயக்கத்தை பத்தி சொல்றதா என்ன அப்படின்னா மின்னோட்டம் மின்னோட்டத்தோட இயக்கம் என்ன அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்றத சொல்றாங்க இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஐக்கு வந்து என்ன ஃபார்முலான்னா ஐ ஈக்குவல் டு கியூ பை டி இதுல கியூனா நமக்கு என்னன்னு தெரியணும் டீனா என்னன்னு தெரியும் டீனா நம்ம சொல்லிடுவோம் இது வந்து டைம் கியூனா இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கடத்தியில் இருக்கக்கூடிய குறுக்கு வெட்டு பரப்பு குறுக்கு வெட்டு பகுதியை வந்து சொல்கிறாங்க கியூ அப்படின்றது என்ன அப்படின்னா கடத்தியில் இருக்கக்கூடிய குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்கிறாங்க அப்போ ஐசி இக்குவல் என்ன அப்படின்னா கியூ பை டி அப்போ ஒரு கடத்தி வழியாக ஒரு கடத்தி அப்படின்றது ஒரு தாமிர கம்பி அல்லது ஒரு அலிவினிய கம்பி ஏதோ ஒரு கம்பி வழியாக எலக்ட்ரான்கள் வந்து போச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின்னூட்டங்கள்னு சொல்கிறாங்க இதனால் ஏற்படக்கூடியதான் என்ன அப்படின்னா கரண்ட்டு அதாவது மின்னூட்டமாக நமக்கு வந்து கிடைக்கிது மின்னூட்டங்கள் பாயிரனால நமக்கு கிடைக்கிறது மின்னோட்டமாக வந்து நமக்கு

ஒரு கூழும் மின்னூட்டம் அதாவது ஒரு கூழும் மின்னூட்டம் வந்து ஒரு வினாடி நேரத்தில் ஒரு வினாடியில் எவ்வளவு மின்னோட்டம் வந்து ஒரு குறுப்பு வெட்டு பரப்பு வழியாக போகுது அந்த குறுக்கு வெட்டு பகுதி வழியாக போகுதோ அதுதான் வந்து ஒரு ஆம்பியர் எல்லாமே ஒரு கூலும் ஒரு வினாடி ஒரு ஆம்பியர் ஒரு கடத்தி வழியாக மின்னூட்டம் பாயுது ஒரு இது இயங்குது அதுதான் நம்ம மின்னோட்டம்னு பார்த்தோம் மின்னோட்டத்தோட அழகு வந்து எஸை அழகு ஆம்பியர்னு பார்த்துடும் அப்போ ஆம்பியரும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெஃபனேஷன் வந்து சொல்லணும் அதுதான் ஒரு கூழும் பை ஒரு வினாடி ஒரு கூழும் அப்படின்றத நம்ம எங்க சொல்லுவோம் அப்படின்னா மின்னோட்டத்தோட அளவுகளாக வந்து சொல்லுவோம் வினாடி அப்படின்றது நம்ம காலத்தோட அந்த ஒரு அழகுகளை வந்து நம்ம சொல்றோம் அதுதான் ஒரு ஆம்பியர் சீக்கொல்ட்டு ஒரு கொழும்பை ஒரு வினாடி இதுக்கான ஒரு தீர்க்கப்பட்ட கணக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா பன்னிரெண்டு கொழும் மின்னூட்டம் ஐந்து வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல கியூ வந்து பனிரெண்டு கூலம் டீ வந்து ஐந்து வினாடி இப்போ நமக்கு மின்னோட்டம் தெரியும் ஐஸ் ஈக்குவல் டு க்யூ பை டீ இப்போ கியூ இருக்கக்கூடிய இடத்துல பன்னெண்டையும் டீ இருக்கக்கூடிய இடத்துல ஐந்தையும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா டூ ஃபோர் ஆம்பியர் நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து என்ன அப்படின்னா மின்னூட்டம் நமக்கு கொடுத்துட்டாங்க காலம் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மின்னோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா அதுக்குரிய சம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மின் சுற்று மின் சுற்று அப்படின்றது என்ன அப்படின்னா மின்னோட்டத்தை அது வழியாக அனுமதிக்கக்கூடிய மின் கூறுகளோட வலையமைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது மின்னோட்டம் கரண்ட் இருக்குது இதை வந்து தன் வழியாக அனுமதிக்கக்கூடிய ஒரு மின் சுற்றுகளோட ஒரு வலையமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த மின் சுற்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு இந்த இந்த டயக்ராமை பார்த்தா தெரியும் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழியா கரண்ட் வந்து போகுது இது வந்து ஒரு சுற்று மாதிரி இருக்கு இந்த மாதிரி மின்சாரத்தை தன் வழியா அனுப்பக்கூடிய ஒரு சுற்றுதான் என்ன அப்படின்னா மின் சுற்று அதுதான் மின் ப்ளஸ் சுற்று மின்சாரத்தை தன் வழியா அனுப்பக்கூடிய ஒரு வலை போன்ற அமைப்பு அந்த ஒரு சுற்றுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வலை மாதிரி அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து சொல்றாங்க இந்த அமைப்பு எப்பயும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு மூடிய சுற்றாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஓபன்ல இருந்தா கரண்ட் வந்து அந்த சைடு போகாது அதனால இந்த இது வந்து எப்பயுமே ஒரு மூடிய சுற்றாக இருக்கும் அல்லது வந்து ஒரு பாதையா வந்து இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாதையா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின் சாதனங்கள் அதாவது லைட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபகரணங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி இது எல்லாமே இயங்குறதுக்கு இந்த கம்பிகளோடு சேர்ந்து மின்கலங்களும் இணைக்கப்பட்டிருக்கும் மின் கம்பிகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மின்கலம் மின் விளக்கு சாவி இது எல்லாத்தையுமே கொண்ட ஒரு ஒரு எளிய ஒரு சுற்றுதான் என்ன அப்படின்னா மின் சுற்று அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த மாதிரி இந்த சுற்றுல வந்து சாவி வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து லைட் வந்து எரியும் சாவி வந்து கனெக்ட் ஆகலை ஓப்பனில் இரு இல்லை அதாவது ஓப்பனில் இல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து எரியும் இது எது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து எரியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு லைட் எரியணும் அப்படின்னா அந்த சுற்று வந்து மூடப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மின்னோட்டம் பாயணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மின்னழுத்த வேறுபாடு இருக்கணும் இந்த மின்னழுத்த வேறுபாடை எது கொடுக்குது அப்படின்னா மின்கலம் தான் கொடுக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன குறியீடு நம்ம மின் சுற்றுல யூஸ் பண்றோம் அதில் வந்து நம்ம என்னென்ன பயன்கள் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று மின் தடையாக்கி குறியீடு இந்த மாதிரி இருக்கும் இதோட பயன்பாடு வந்து என்ன அப்படின்னா மின்னோட்டத்தோட அளவை வந்து நிர்ணயம் செய்கிறதே இது அப்படின்னா மின் தடையாக்கி பேரை பிரிச்சு பார்த்தா தெரியும் மின் ப்ளஸ் தடை மின்சாரத்தை தடை செய்யும் எந்த அளவுக்கு போகணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும் அதுக்கு அதிகமாக வந்து அலோவ் பண்ணாது அதுதான் மின் தடை மின்சாரத்தையே தடை பண்ணுறதா மின் தடை குறிப்பிட்ட அளவை மட்டும் நிர்ணயம் செய்ய மின் தடையாக்கி பயன்படுது நெக்ஸ்ட் மின் தடை மாற்றி இது என்ன அப்படின்னா மின் த மின்னோட்டத்தோட அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுது இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா நிர்ணயம் செய்ய இது வந்து அளவவே தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் மின்தடை மாற்றி வந்து யூஸ் பண்றோம் அதோட குறியீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் அம்மீட்டர் அம்மீட்டர் எதுக்காக அப்படின்னா மின்னோட்டத்தை அளவிடுறதுக்காக அம்மீட்டர் இருக்கும் இதோட சிம்பிள் வந்து ஏன்னு இருக்கும் அம்மீட்டர்னால ஏ நெக்ஸ்ட் மீட்டர் இது வந்து மின்னழுத்த அழுத்த வேறுபாட்டை அளக்குறதுக்காக அதுக்கு வந்து எப்படி இருக்கும் கூட வீண் இருக்கும் கால்வனா மீட்டர் இது எதுக்காக அப்படின்னா மின்சாரம் வந்து எந்த திசையில போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கால்வனா மீட்டர் அதோட குறியீடு ஜீனி இருக்கும் டையோடு இது எங்க இருக்கும் அப்படின்னா மின்னணு கருவிகளை வந்து டயோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒலிமின் டயோடு அதாவது எல்இடு இது ஏழு துண்டு காட்சி பலகையில வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதான் நிறைய சர்க்கியூட்லாம் பார்த்தோம்னா சின்ன ஒரு எல்இடியெல்லாம் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா சர்க்கியூட் கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு கூட எல்இடிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபைனலாக தரை இணைப்பு அதாவது கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுற ஒரு இணைப்பு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருப்போம் இது எதுக்காக அப்படின்னா அதிகமான கரண்ட்டு அல்லது அதிகமான அளவு ரேஞ்சில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன செய்யும்னா எல்லாத்தையுமே வந்து தரைக்கு வந்து அனுப்பிடும் இந்த மாதிரி மின்சாதனங்களை பாதுகாக்கிறதுக்காக தரை இணைப்பு பயன்படுது அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மின் அழுத்தத்தை அளவிட ஒரு குறிப்பு புள்ளியாக வந்து இந்த தரை இணைப்பு செயல்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான்கள் நமக்கு தெரியும் பேட்டரியோட எதிர்மின் முனையில இருந்து நேர்மின் முனையை நோக்கி சொல்லுது மைனஸ் டூ பிளஸுக்கு போகும் எலக்ட்ரான்கள் எப்பயுமே மைனஸ்ல இருந்து போகும் கரண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மின்னோட்டத்தோட திசைக்கு ஆப்போசிட் திசை திசையில தான் வந்து எலக்ட்ரான்கள் இருக்கும் இல்ல இப்படியும் மாத்தி சொல்லலாம் எலக்ட்ரான்களோட திசைக்கு எதிர் திசையில தான் வந்து எது இருக்கும் அப்படின்னா கரண்ட் வந்து இருக்கும் எலக்ட்ரான் வந்து மைனஸ் டூ பிளஸ் போகும் கரண்ட் வந்து பிளஸ் டூ மைனஸுக்கு போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எதிர் திசையில எது இருக்கும் அப்படின்னா கரண்ட் வந்து இருக்கும் எதுக்கு எதிர் திசையில அப்படின்னா எலக்ட்ரானோட எதிர் திசையில ஒரு மின் சுற்றுல நேர் மின்முனையில இருந்து எதிர் மின்முனையை நோக்கி கரண்ட் வந்து போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கூறுகள் நம்ம இப்போ பார்த்தோம் மின் கலன்னா எந்த மாதிரி குறியீடு மின் விளக்குனா எந்த மாதிரி சாவினா எந்த மாதிரி இது எல்லாமே வந்து இதுக்குன்னு ஒரு குறியீடுகள் வந்து இருக்கும் இப்போ இந்த குறியீடுகள் இல்லை அப்படின்னா ஒரு டயக்ராம் வர்றது நமக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு பல்பை வரையணும் பேட்ரியை வரையணும் ஆனால் இப்போ பேட்டரிக்குன்னு ஒரு குறியீடு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மின் சுற்று அந்த மின் கூறுகளை வந்து நம்ம வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு சுற்ற வந்து அமைச்சரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மின் அழுத்தம் மற்றும் மின் அழுத்த வேறுபாடு பற்றி கொடுத்துருக்காங்க நீரோட்டம் காற்றோட்டம் நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் கரண்ட்டுக்கு நீர் வந்து அதிகமான ஹைட்டான இருக்கக்கூடிய பகுதியில இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி போகும் அதே மாதிரியே காற்றும் தான் உயர்வாய் இருக்கக்கூடிய அழுத்த பகுதியிலேருந்து இருந்து இருக்கக்கூடிய அந்த அழுத்த பகுதியை நோக்கி போகும் இந்த மாதிரி ரெண்டு இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய நிலை இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேறுபட்டு காணப்படுது உயர் அழுத்தம் தாழ்வு அழுத்தம் உயர்வான பகுதி தாழ்வான பகுதி இதே மாதிரி தான் கரண்ட்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு

வேறுபாடு மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த கடத்தி வழியாக ஒரு மின்னூட்டம் பாயும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடத்தியில் மின்னூட்டம் வந்து உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளிக்கு பாகும் இப்போ எப்படி நம்ம நீர் காற்று எல்லாமே உயர்வான இடத்துல தாழ்வான பகுதிக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி மின்னூட்டங்களுமே உயர்ந்த மின்னழுத்த புள்ளியிலேருந்து குறைவாக இருக்கக்கூடிய மின்னழுத்தப் புள்ளிக்கு பாயும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மின் அழுத்தம் மின்னழுத்தம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது இது எந்த மாதிரி வரையறை செய்யலாம் அப்படின்னா ஒரு புள்ளியில வந்து மின்னழுத்தம் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா ஓரளவு நேர் மின்னூட்டம் மின்னோட்டத்துல எதிர் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் இருக்கு இதுல நேர் மின்னோட்டத்தை முடிவிலா தொலைவுல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவா இருக்கக்கூடிய ஒரு தொலைவுல இருந்து மின் விசைக்கு எதிராக அந்த புள்ளியை கொண்டு வர செய்யப்படக்கூடிய தான் எது அப்படின்னா மின்னழுத்தம் அப்படின்றத சொல்றாங்க ஒரு புள்ளியில மின்னழுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா நேர் மின்னோட்டம் ரொம்ப தொலைவுல இருந்து மின் விசைக்கு எதிராக இது எதுக்குன்னா ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு இப்படி கொண்டு வர்றது வந்து மின் விசைக்கு எதிரா வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அந்த புள்ளிக்கு கொண்டு வரதுக்கு நம்ம எந்த வேலையை செய்யறோமோ அதுதான் மின் அழுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு புள்ளி இருக்கு இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு அந்த வேறுபாடு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றத சொல்றாங்க ஒரு புள்ளி இப்போ ரெண்டு புள்ளின்னு பார்த்தோம் ரெண்டு புள்ளிக்கு இடையில வந்து கேப் இருக்கும் இந்த ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னோட்டத்தை ஓரளவு நீர் மின்னோட்டத்தை வந்து மின் விலைக்கு விசைக்கு எதிராக வந்து நம்ம நகர்த்துறதுக்கு என்ன வேலை செய்யறோமோ அதான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு வந்து நம்ம நகர்த்தணும் இந்த மாதிரி நம்ம நகர்த்துறப்ப எந்த மாதிரி வேலை செய்வோம் அப்படின்னா மின் விசைக்கு வந்து எதிராக வந்து நம்ம வந்து வேலை செய்வோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின் வேறுபாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க முன்னாடி பார்த்ததும் ஒரு எதிரான விசை செஞ்சோம் இப்பயுமே ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில நம்ம நகர்த்துறப்ப ஒரு எதிரான மின் விசைக்கு எதிரான ஒரு வேலையை வந்து செய்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ க்யூ அப்படின்றது மின்னூட்டம் ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளியில இருந்து பி புள்ளி வரைக்கும் வந்து நம்ம நகர்த்த போறோம் அப்ப ஏல இருந்து பிக்கு நகர்த்துறப்ப நம்ம எந்த மாதிரி வேலை செய்வோம் அப்படின்னா டபுள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வந்து செய்வோம் மின் அழுத்த வேறுபாடு வி சிக்கு டபிள்யூ பை கியூ டபுள்யூ தான் நம்ம செய்யற வேலை ஒர்க்கு கியூன்றது மின்னூட்டம் அதுக்குரிய ஃபார்முலா வந்து எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டு புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்றோம் இப்ப மின் மின்னழுத்தம் அப்படின்றப்ப நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் இப்ப ரெண்டு புள்ளி பி புள்ள வி ஏதாவது மின் அழுத்து வேறுபாடு ஏல எப்படி இருக்கு மின்னழுத்து வேறுபாடு பி ல எப்படி இருக்கு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடை பார்க்கணும் அப்படின்னா விசி கோல்ட்டு விஏ மைனஸ் விபி அதாவது வி ஏ பெருசா இருந்துச்சு அப்படின்னா வி ஏ கிரேட்டர் தென் விபியாக இருக்கும் இதே இது வந்து விபி பெருசாக பெருசா இருந்துச்சு அப்படின்னா விபி மைனஸ் விஏவாக இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இதுதான் மின் அழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு இதுக்கு கீழே எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வோல்ட் வோல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா மின் அழுத்த வேறுபாட்டோட அழகு அல்லது மின் அழுத்தத்தோட அழகு தான் வோல்ட் அப்படின்றத சொல்றாங்க நம்ம எப்படி ஒரு ஆம்பியருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு வோல்ட் அப்படின்றது ஒரு ஜூல் பை ஒரு கூலும் இதுல ஜூல் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் கூலும் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜூல் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா வேலையோட ஒரு அளவு தான் ஜூலுன்னு சொல்லுவோம் கூலும் அப்படின்றது மின் அழு மின் நோட்டத்துக்கு வந்து நம்ம கூலும்னு வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு வோல்ட் அப்படின்றது ஒரு ஜூல் பை ஒரு கூலும் இப்போ கரெக்டான டெஃபனிஷனில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு கூலும் நேர் மின்னோட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு மின் விசைக்கு எதிராக நம்ம எடுத்து செல்ல செய்யப்படக்கூடிய அந்த வேலையோட அளவு ஒரு ஜூலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வோல்ட் அப்படின்றத சொல்கிறாங்க நமக்கு தெரியும் மின்னழுத்த வேறுபாடு ஏ புள்ளி பி புள்ளி இங்கே இருக்கக்கூடிய அந்த நேரு மின்னோட்டத்தை கியூவை வந்து நம்ம இங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு போகிறோம் இப்படி கொண்டு போகிறப்ப நம்ம மின் விளக்கு விசைக்கு எதிராக வந்து ஒரு வேலை வந்து செய்கிறோம் அதான் டபுள்யூன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூல் அப்படின்றது ஒர்க்குக்குரிய ஒரு அழகு அதே மாதிரி கூலும் அப்படின்றது நம்ம அந்த கியூ அந்த மின்னோட்டத்துக்குரிய அழகு கூலும் இப்போ ஒரு வோல்ட் அப்படின்றது ஒரு ஜூல் பை ஒரு கூலும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு வோல்ட்டுன்றது என்ன அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டுக்குரிய அந்த அழகு அழகு தான் வோல்ட் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எழுதிக்கலாம் மின்னழுத்த வேறுபாடு

நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீர்க்கப்பட்ட கணக்கு ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க பத்து கூலும் மின்னூட்டத்தை ஒரு மின் சுற்றுல ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை நூறு ஜூல் எனில் அந்த புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு வந்து கேட்டிருக்காங்க இதுல நமக்கு கியூ கொடுத்துருக்காங்க கியூ வந்து பத்து கூழும் எவ்வளவு வேலை அப்படின்னா நூறு ஜூல் ஜே வந்து கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு கியூ தெரிஞ்சிருச்சு டபிள்யூ வந்து தெரிஞ்சிருச்சு கேட்டிருக்கிறது மின்னழுத்த வேறுபாடு இப்ப வி சீக் டபிள்யூ பை கியூ டபிள்யூன்றது நூறு கியூன்றது பத்து ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா நமக்கு வி வந்து பத்து ஓல்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓம் விதியை பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது ஓம் ஓம் விதியை கொடுத்தவர் யார் அப்படின்னா சார்ஜ் சைமன் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அதாவது ஜெர்மனை சேர்ந்த இயற்பியலாளர் தான் இந்த ஓம் விதியை கொடுத்தாரு அதாவது மின்னோட்டம் கரண்ட்டுக்கும் மின்னழுத்த வேறுபாடு வி இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பு தான் என்னன்னா ஓம் விதி அதாவது மின்னோட்டம்னா நம்ம ஐயின் வந்து எடுப்போம் கரண்ட்டு அதே மாதிரி மின்னழுத்த அழுத்த வேறுபாடுனா வீண் வந்து எடுப்போம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பை கொடுத்தது தான் எது அப்படின்னா இந்த ஓம் விதி இந்த விதியை பற்றி சொன்னவர் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் இப்போ கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஒரு டெஃபனிஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையில் ஒரு கடத்தி வழியாக வந்து மின்சாரம் வந்து போகுது இந்த மாதிரி மின்சாரம் போகிறப்ப இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் இந்த கடத்தியோட முனைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு வி இந்த கடத்தியில் போகக்கூடிய கரண்ட் ஆகி இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த மின்னழுத்த வேறுபாடு வி இப்போ இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவலை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடும் ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவலை இருக்கும் அப்போ ஐயை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப ஈக்குவல் டு வி

இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா விசி சிக்குவல் ஐஆர் நமக்கு எந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அல்லது எதோட மதிப்பு தெரியணும்னா இப்போ வி வேணுமா ஆர் வேணுமா ஐ வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம் இங்கே ஆர் அப்படின்றது எதுக்கு நம்ம மாரலிக்கு வந்து ஒன்பை ஆறுன்னு கொடுத்துருக்கோம் அந்த ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா தடை அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கக்கூடிய மின்தடை எப்படி இருக்கும் அப்படின்னா மாறிலியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை ஒரு பொருளோட குறிப்பிட்ட வெப்பநிலை எந்த மாதிரி இருக்கும்னா மின்தடை வந்து அதோட மின்தடை வந்து மாறிலியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கான ஒரு டயக்ராம் வந்து கிராஃப் வந்து கொடுத்திருக்காங்க வீக்கும் ஐக்கும் இதில் வந்து வீய வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிசன்லையும் ஐய வந்து நம்ம ஒய்ஆக்சிசன்லையும் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வீக்கும் ஐக்கான ஒரு வரைபடம் வரையறப்ப நமக்கு எந்த மாதிரி ஒரு கோடு கிடைக்குதுன்னா நேர்கோடு வந்து கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு பொருளோட மின்தடை வந்து கொடுத்திருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா ஓம் விதி நெக்ஸ்ட் ஒரு பொருளின் மின்தடை வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நிக்ரோம் கம்பி ஒன்றை எடுத்து அதோட மின்கலம் சாவி மின்தடை மாற்றி இதோட சேர்த்து நம்ம இணைக்கிறோம் அதாவது நிக்ரோம் கம்பி நார்மலாக எடுக்கிற மாதிரி ஒரு நிக்ரோம் கம்பி எடுத்து இதோட வந்து நம்ம ஜாயின் பண்றோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஒரு சுற்றுல சாவி வந்து மூடிய நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் அதாவது மின்தடை மாற்றில மாற்றம் செஞ்சு இதில் வந்து மின் அழுத்தங்களை வந்து நம்ம வந்து கணக்கிடுறோம் மின் அழுத்தங்களை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நோட் பண்றோம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாறிலியா வந்து கிடைக்குது வி பை ஐ அதாவது நம்ம கடத்தி எல்லாத்தையும் ஒரு சர்க்யூட் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இதுல இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு ஐ எல்லாம் நம்ம கனெக்ட் பண்றப்போ அது வந்து மாறிலியா இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு வேற கம்பி இப்போ நம்ம நிக்ரோம் கம்பிக்கு பதிலா நம்ம வேற எந்த கம்பி எடுக்கிறோம் அப்படின்னா தாமிர கம்பி எடுக்கிறோம் அதுலயும் வந்து இதே மாதிரி நம்ம சர்க்க்யூட்ட கனெக்ட் பண்ணிட்டு வி மதிப்பு ஐயோட மதிப்பு எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் இப்போ விபை ஐ என்றது அப்பயே நமக்கு வந்து மாறிலியா இருக்கு ஆனா மின்னழுத்த வேறுபாட்டுக்கு மின்னோட்டத்தை பணத்தோட மதிப்பு வந்து வேறுபடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது மொதல் வந்து நம்ம நிக்ரோம் கம்பி எடுத்தப்ப இருந்த மின்னோட்டத்தோட மதிப்பு வேறையா இருக்கு இப்போ நம்ம தாமிர கம்பி எடுக்கிறப்ப இப்போ இருக்கக்கூடிய மின்னோட்டத்தோட மதிப்பு வந்து வேறையா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க இதே மாதிரி அலுமினிய கம்பியை நம்ம யூஸ் பண்றப்ப மின்னழுத்த வேறுபாடு ஒரே மாதிரி தான் இருக்குது அதாவது ஃபஸ்ட் எடுத்தது நிக்ரோம் கம்பி ரெண்டாவது எடுத்தது தாமிர கம்பி மூன்றாவது எடுத்தது அலுமினிய கம்பி நம்ம விபை ஐ வந்து கண்டுபிடிக்கிறோம் மூணுலையுமே விபை ஐ வந்து கண்டுபிடிக்கிறோம் ஆனா மூணுலேயும் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு ஒரே வேல்யூ தான் நம்ம வைக்கிறோம் ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்டோட வேல்யூ வந்து மாறுபடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மின்தடையை பத்தி நமக்கு விளக்க வர்றாங்க ஒரு மின்தடை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருள் பாயக்கூடிய மின்னூட்டம் அதாவது மின் நோட்டம் செல்றத எதிர்க்கக்கூடிய ஒரு பண்பு தான் என்ன அப்படின்னா மின்தடை அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது நம்ம ஏற்கனவே மின் தடை அப்படின்றது மின் பிளஸ் தடை மின்சாரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உள்ள பண்ணும் அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை மட்டும்தான் பண்ணும் அதுதான் மின்தடை ஓம் விதியில இருந்து நம்ம மின்தடை வந்து கண்டுபிடிக்கிறோம் பி பை ஐஸ் இக்கோல் ஆர் அப்படின்றத எடுத்துக்கிறோம் next eh? கடத்தி ஒன்னோட முனைகளுக்கு இடைப்பட்ட மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே தகவல் தான் கடத்தியின் மின்தடை அப்படின்றத சொல்றாங்க இந்த ஃபார்முலா வச்சு நம்ம டெஃபனிஷன் எழுதலாம் இது கடத்தியோட ரெண்டு முனைகளுக்கு இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுன்றது பி இந்த கடத்தி வழியாக பாயக்கூடிய அந்த மின்னோட்டம்ன்றது ஐ இது ரெண்டும் வந்து எதுக்கு ஈக்குவலா இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா மின்தடையோட மதிப்புக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து மின்தடை இந்த மின்தடையை ஓம் விதியில இருந்தே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் மின்தடையோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஓம் மின்தடையின் அழகு ஓம் இது வந்து எந்த குறியீட்டால குறிக்கப்படுது அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறியீட்டால குறிக்கப்படுது நெக்ஸ்ட் ஒரு கடத்தியோட ரெண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு ஒரு ஓல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் பார்ப்போம்ல ஒரு ஆம்பியர்னா என்னது ஒரு வோல்ட்டுனா என்னன்ற மாதிரி நமக்கு அந்த ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ஓம் அப்படின்றது ஒரு வோல்ட்டு பை ஒரு ஆம்பியர் ஒரு வோல்ட்டுன்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு வி ஒரு ஆம்பியர் அப்படின்றது கரண்ட்டு ஓம்ன்றது நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா மின் தடைக்கு சொல்லுவோம் ஆர் சி கோல்ட்டு வி பை ஐஇ அப்போ வோல்ட்டு எதுக்கு ஐஏ எதுக்கு ஆர் எதுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு தீர்க்கப்பட்ட கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா முப்பது வோல்ட்டு மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையில ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் வந்து செல்லுது அதோட மின் தடையை வந்து கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மின்னோட்டம் ஐசி கோல்ட்டு ரெண்டு ஏ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கரண்ட் வந்து ரெண்டு ஆம்பியர்னு மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பது வோல்ட்டு இப்போ நம்ம ஓம் விதிப்படி என்ன கண்டுபிடிக்கணும்னா மின் தடை ஆர் வந்து கண்டுபிடிக்கணும் ஆர் சி கோல்ட்டு பிபிஐ பி வேல்யூ தெரியும் ஐவோட வேல்யூ தெரியும் முப்பது பை ரெண்டு ரெண்டையும் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பதினைந்து ஓம் வந்து கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா மின்தடை எண் மற்றும் மின் கடத்து எண்ணை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு கடத்தில மின்தடை அப்படின்றது ஆறு இதோட நீளம் வந்து எள்ளு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல மின்தடை வந்து எதுக்கு நேர் தகவலை இருக்கும் அப்படின்னா அந்த நீளத்துக்கு வந்து நேர்தகவலை இருக்கு இதே ஏதாவது அதோட வட்டு பரப்பு ஏக்கு வந்து எதிர் தகவலை இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மின்தடை வந்து நீளத்துக்கு நேர் தகவலை இருக்கும் இந்த மின்தடை வந்து அந்த பரப்பளவுக்கு வந்து எதிர் தகவலை இருக்கும் ஒன்பை ஏ எதிர்த்தகவல்னா நம்ம பயில எழுதுவோம் நேர் தகவலாம் நம்ம டைரக்டா எழுதுவோம் எதிர் தகவலை இருக்கிறது பரப்பளவு நேர் நேர்தகவலை இருக்கிறது நீளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார் ஆர் புரொஃபஷனல் ஏ ஆர் புரொபஷனல் ஒன் பை ஏன்னு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப என்ன எடுப்போம்னா ஆர் புரொபஷனல் எல் பை ஏன் எடுப்போம் இப்போ நம்ம ஆர் ஈக்குவல் பண்ணுறப்ப நம்ம ஒரு மாறிலி வந்து சேர்ப்போம் அது என்ன சுவிக்கிறாங்க அப்படின்னா ரோ வந்து சேர்க்குறாங்க ஆர் சீக்குவல்ட்டு ரோ எல்பைஏ அப்படின்றத சொல்கிறாங்க எ ரோ அப்படின்றது மாறிலி இது கடத்து பொருளோட தன் மின் தடை எண் அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரோ ஈக்குவல் டு என்ன இப்போ இந்த இருந்து நம்ம ரோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ வந்து மேலே போயிடும் ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல்னு வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ ரோ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா எல் வந்து ஒன்று இப்போ நமக்கு நீளம் பரப்பளவுலாம் நமக்கு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எல் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது நீளம் இருக்கக்கூடிய இடத்துல அதோட வேல்யூ போடுவோம் பரப்பளவு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அதோட வேல்யூ வந்து போறோம் இப்போ எல்லும் ஏவும் ஒன்று ஒன்றுன்றப்ப நமக்கு இது ஒன்றுன்றனால நமக்கு எந்த மதிப்பும் இருக்காது அது அதெல்லாம் ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆர் தான் இருக்கும் இருக்கும் ரோஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓரளவு நீளமும் அதனால தான் நீளத்தை எல்ல சிக்கல் எடுத்துக்கும் ஓரளவு எடுத்துக்கோம் ஓரளவுக்கு பரப்பும் அதனால தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடத்தி வழியா மின்னோட்டம் பாகிற பாயிரப்ப அதில் இருக்கக்கூடிய அதில் ஏற்படக்கூடிய அந்த மின்தடை வந்து அந்த கடத்தி அந்த பொருளோட தன் தடை எண் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுது அதனால தான் ரோஸ் சிக்கல் வந்து எடுத்துக்கிறோம் இதோட அழகு வந்து என்னென்னா ஓ மீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு கடத்தியின் மின் தடை எண் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கடத்தி வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயுது அதை எதிர்க்கக்கூடிய திறனை குறிக்கக்கூடிய அளவுதான் என்ன அப்படின்னா கடத்தியின் மின்தடை எண் அப்படின்றத சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட உலோக பொருளுக்கு மின்தடை எண் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மாறிலியா இருக்கும் நெக்ஸ்ட் மின் கடத்து திறன் மற்றும் மின் கடத்து எண்ண பத்தி பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது மின் தட எண் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மின் கடத்து திறன் மற்றும் மின் கடத்து எண்ணை பத்தி பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னா ஒரு பொருள் வழியா மின்னோட்டங்கள் பாய்ந்து செல்றது அல்லது மின்னோட்டம் கரண்ட் வந்து பாயக்கூடிய அந்த தன்மையை அனுமதிக்கக்கூடிய ஒரு பண்பு தான் என்ன அப்படின்னா பொருளின் மின் கடத்து திறன் அப்படின்றத சொல்றாங்க ஒரு கடத்தி வழியா மின்னோட்டம் பாயிறதை அனுமதிக்கக்கூடிய பண்பு தான் பொருளோட மின் கடத்து திறன் இந்த அளவு அளவு அனுமதிக்குது அப்படின்னா அந்த பண்பு தான் வந்து பொருளோட மின்கடத்து திறன் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தடையின் தலைகீழி மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுது மின் தடை அப்படின்றது நமக்கு ஆறு அப்போ தலைகீழி அப்படின்றப்ப ஒன்பை ஆறு இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஒரு கடத்தியோட மின் கடத்து திறன் தான் ஜி இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு தடையோட தலைகிலி அப்படின்றப்ப ஒன் பை ஆறு இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஜிக்கு வந்து ஈக்குவலா இருக்கு இதோட அழகு வந்து என்ன அப்படின்னா ஓம் இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோமோ ஓம் இன்வர்ஸ் இந்த ஓம் இன்வர்ஸா வேற அழகுன்னு சொல்லம்னா அப்படியே மாத்தி எழுதுறோம் ஓம் அப்படின்றத எம் ஹச்ஓ அப்படின்னு சொல்லி மோன்னு சொல்லி எழுதுறோம் நெக்ஸ்ட் மின்தடை எண்ணின் தலைகீலி மின் கடத்து எண் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மின்தடை எண்ணோட தலைகீழி வந்து மின் கடத்து எண்ணு அழைக்கப்படுது இது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா டவுசிக் கொல்ட்டு ஒன் பை ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதோட அழகு ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் இதை எப்படி எழுதணும் மோ மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட கடத்தி பொருளுக்கு இது ஒரு மாறிலியாக வந்து இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கடத்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து இது வந்து மாறிலியாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின் கடத்தி எண் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கடத்தி இருக்கு அந்த கடத்தி வழியாக கரண்ட் வந்து போகுது இந்த மாதிரி போகிறத அனுமதிக்கணும் ஒரு கடத்தி இருக்குன்னா இல்லை கரண்ட் போகும் அப்படின்னா அதுவும் அனுமதிக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் குறிக்கக்கூடிய அளவு தான் மின் கடத்தி எண் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒரு சில பொருட்கள் வந்து மின்சாரத்தை நல்லா கடத்தும் ஒரு சிலது கடத்தாது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாமிரம் அலுமினியம் இது எல்லாமே வந்து மின்சாரத்தை கடத்தும் இதே இதை கடத்தாத பொருட்களுக்கு வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காப்பான்கள் சொல்லுவோம் இது எந்த எடுத்துக்காட்டம் அப்படின்னா கண்ணாடி மரக்கட்டை ரப்பர் இது எல்லாமே வந்து மின்சாரத்தை கடத்தாது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா காப்பான்கள் அதாவது கடத்தாத பொருட்கள் இருக்குல்ல இந்த காப்பான்களை விட கடத்திகளுக்கு மின் கடத்தி எண் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மின் கடத்தக்கூடிய பொருட்கள் மின் கடத்தா பொருட்கள் மின் கடத்தா பொருட்களை விட மின் கடத்து பொருட்களுக்கு தான் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா மின் கடத்தி எண் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனா மின் தடை எண் வந்து காப்பான்களை விட கடத்திகளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் மின் அதாவது மின் கடத்தி எண் வந்து அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கிறது கம்மியா இருக்கும் மின் கடத்தி எண் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா மின்தடை வந்து எண் வந்து இருக்கும் அது காப்பான்களுக்கா மின் கடத்தக்கூடிய பொருட்களுக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் மின் தடை எண் வந்து எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும் மின் கடத்தி எண் வந்து இருக்கும் எதுக்கு அப்படின்னா மின் கடத்தக்கூடிய பொருட்களுக்கு நெக்ஸ்ட் சில பொருட்களோட மின்தட எண் வந்து கொடுத்துருக்காங்க கடத்தி காப்பான்கள் தாமிரம் நிக்கல் குரோமியம் இது கடத்திகளுக்கும் காப்பான்களுக்கு கண்ணாடி ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க மின்தடையை வந்து நம்ம படிச்சுக்கணும் இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு தீர்க்கப்பட்ட கணக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் நீளமும் டூ இன்ட்டு டென் டு தோவர் மைனஸ் செவன் மீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கம்பியின் மின்தடை ரெண்டு ஓம் எனில் அதன் மின்தடை எண் மின் கடத்து திறன் மற்றும் மின் மின்கடத்து எண் இதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்தோ எழுதணும் அப்படின்னா எல்லு சீக்கொல்ட்டு பத்து மீட்டர் மின்தடை ஆறு சீக்கு ரெண்டு ஓம் குறுக்கு வெட்டு பரப்பு அப்படின்றது ரெண்டு இன்ட்டு டென் டுவர் மைனஸ் செவன் மீட்டர் ஸ்கொயர் மின்தடை எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோ சீக்கல்ட்டு ஆர்ஏ பை எல் கொடுத்துருக்க வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம வந்து அடிச்சு கொடுக்குறோம் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு டென் டு த பவர் மைனஸ் எட்டு எப்படின்னா அந்த பத்து வந்து மேலே போகிறப்ப டென் டு த பவர் மைனஸ் ஒன்னாக இருக்கும் டென் டு பவர் மைனஸ் எட்டு இதுதான் மின்தடை எண் நெக்ஸ்ட்டு மின் கடத்து திறன் வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஜி ஜி சீக்கல் டு ஒன் பை ஆர் நமக்கு ஆரோடய வேல்யூ தெரியும் ஒன் பை டூ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு நெக்ஸ்ட்டு மின் கடத்து எண் ரோ சீக்கல் டு ஒன் பை ரோ நம்ம ரோ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம ரோ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வச்சு நம்ம என்னென்னா டவ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒன் பை அப்படின்றப்ப

எவ்வளவு அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு டென் டு ஃபார் மைனஸ் சிக்ஸ் ஓ மீட்டர் இதனால தான் வந்து இந்த நிக்ரோமா வந்து நம்ம மின் சலவை பெட்டி அதுவே மின் சூடேற்றிகளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மின் தடைகளோட தொகுப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெட்டிங் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஒரு மின் சுற்று ஒரு மின் சுற்று அப்படின்றது நமக்கு தெரியும் அதில் வந்து நிறையா மின் மூலங்கள் அந்த மின் சாதனங்கள்லாம் இருக்கும் ஒரு மின் சுற்றுல கடத்தியில மின்தடை பாயும் மின்னோட்டத்தை எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்றத நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு மின் சுற்றுல ஒரு கடத்தியில இருக்கக்கூடிய மின் தடை அதாவது மின்சாரத்தை தடை தடை பண்ணக்கூடியது அந்த மின் தடை வந்து அதுல வரக்கூடிய கரண்ட்டை எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய சிக்கலான மின்சுற்றுகளும் நம்ம இருக்கும் இப்போ நம்ம படிக்கிறதுனா ரொம்ப சிம்பிளான டயக்ராமாக இருக்கு ஆனால் நம்ம வேலை வேலைக்கு போகிறப்ப இல்லை நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம ஒரு சிக்கலான மின் நம்ம வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படியெல்லாம் இணைச்சிருப்பாங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் வந்து இருக்கும் இப்போ ஆறு வந்து நம்ம ஒன்றை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ நேரம் படிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி நிறையா மின்தடைகள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரக்கூடிய அந்த மின்தடைகள் நிறையா இருக்கக்கூடிய அந்த தொகுப்பு தான் மின்தடைகளின் தொகுப்பு அப்படின்ற வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நார்மலாக இவ்வளோ நேரம் பேசுனது நம்ம ஒரே ஒரு மின் தடை ரெண்டு மின் தடை விஷயம் படிச்சுப்போம் இனி வரக்கூடிய இடங்கள் அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மின் சாதனங்களையும் நிறைய மின் தடைகள் வந்து இருக்கும் அப்படிப்பட்டு அந்த தொகுப்பாக இருக்கக்கூடிய மின் தடைகளோட தொகுப்பு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின் தடைகளின் தொகுப்பு அதை வந்து ரெண்டு முறைகளை வந்து பிரிக்கிறாங்க தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய மின் தடைகள் பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய மின்தடையாக்கிகள்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க அது எந்த மாதிரி அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து தொடர் இணைப்பு ஒரு மின் சுற்று இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மின் சுற்றுல இந்த மின்தடை வந்து தொடராக இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து தொடர் இணைப்பு அதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வந்து இந்த ஆறு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் இந்த ஆறு இந்த மின்தடை வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா தொடராக வந்து இணைச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தொடர் இணைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க தொடர் இணைப்புல கரண்ட் வந்து ஒரு மூடிய சுற்று வழியாக தான் போகும் இந்த மாதிரி இருக்கிறதுலையுமே இந்த சுற்று வந்து மூடிய சுற்றா இருக்கும் மூடிய சுற்றாக இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து கரண்ட் வந்து கண்டினியூஸா பாஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஆறு வந்து டேமேஜ் ஆகிடுச்சி ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வழியாக சுற்று வந்து பாயாது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இதே இதில் வந்து இடையிலிருந்து தொடராக இருக்குது இந்த இது வந்தால் தான் கரண்ட்டு அடுத்ததுக்கு பாஸ் ஆகும் இங்கேயே வரலை அப்படின்னா அடுத்ததுக்கெல்லாம் போகாது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ ஒளியக்கூடிய விளக்குகள் நம்ம ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா சீரியல் செட்லாம் போட்டிருப்பாங்க அது எல்லாமே வந்து தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டதாக இருக்கும் ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆனாலுமே எல்லாமே வந்து ஃபால்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதனங்களை வந்து எங்கெங்கே பயன்படுத்துகிற எங்க பயன்படுத்தணும் அந்த இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா தொடர் இணைப்பு அப்படின்றத சொல்றாங்க மின் தடையாக்கிகள் வழியாக அது வந்து தொடராக இருக்கிறப்ப ஒரு மின்தடையாக்கி வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் தான் பாயும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த இது எல்லாமே தொடராக நிறையா இருந்தாலுமே இது வழியாக பாயக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே அளவு மின்னோட்டமாக தான் இருக்கும் மின்னோட்டம் அதாவது அஞ்சு அப்படின்னா இதுவும் அஞ்சு இதுவும் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அது வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா இப்போ ஓம் விதிப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய மின் தடைகள் எத்தனை அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மின் தடை இருக்குது இது மூணுலேயும் பாயக்கூடிய கரண்ட் வந்து ஒரே கரண்ட் தான் ஐஇன் வந்து you're good. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே மாதிரி கரண்ட் வந்து நம்ம ஆறு எடுத்துட்டோம் மின் தடைகள் வந்து எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க இடங்கள்ல இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா வி ஒன் வி டூ வி த்ரீ ஆர் ஒன்னுக்கு இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வி ஒன் ஆர் டூக்கு வி டூ ஆர் த்ரீக்கு வி த்ரீ ஓம் விதிப்படி அப்ளை பண்றோம் ஓம் விதி வந்து வி சீக்கொல்ட்டு ஐஆர் நமக்கு வீன்றதெல்லாம் வி ஒன் வி ஒன் சிவா ஐ வந்து காமன் ஐ வந்து காமன் எடுத்துக்கிறோம் ஆர் ஒன் இதே மாதே விடு ஐ ஆர் டு த்ரீ நமக்கு எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படினா இப்ப நம்ம இதுல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம் வி எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வி ஒன் வி த்ரீன்னு கிடைக்கும் அப்போ வி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீ போறோம் வி ஒன்னோட வேல்யூ ஐ ஆர் ஒன் அதே மாதிரி ஆர் டூ ஐ ஆர் த்ரீ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம் ஐ காமனா இருக்கிறனால நம்ம காமனா எடுத்துக்கிறோம் உள்ள வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீன்னு இருக்கும் இந்த ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ நம்ம வந்து என்ன இந்த வேல்யூ வந்து எதை ஈக்குவல் பண்றோம் அப்படின்னா ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் இதுதான் வந்து என்ன இந்த ஆர்எஸ் தான் என்ன அப்படின்னா தொகுபயன் மின்தடை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம எப்பயும் போல எடுத்துட்டோம் வி எல்லாத்தையும் விட வேல்யூ போடுறோம் எல்லாது ஐய காமனாக இருக்கு ஐய காமனா எடுத்துகிட்டு ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீனு எடுக்கிறோம் இந்த மூணை வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்எஸ் சொல்கிறோம் அப்போ ஐ ஆர் எஸ் சீக்வல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா வீண் வந்து கிடைக்கும் இங்க ஆர்எஸ் அப்படின்றது தொகுபயன் மின்தடை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐ ஆர் எஸ் சீக்வல்ட்டு ஐ ஆர் ஒன் ஐ ஆர் டூ ஐ ஆர் த்ரீ அதே அதேதான் ஆர்எஸ் சீக்கல்ட்டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லி நமக்கு கடத்தி கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி மின்தடை ஆக்கிகள் நம்ம எத் இது வந்து தொடர் இணைப்பு அப்போ தொடராக இணைக்க இணை இணைப்புல வந்து இருக்கும்னா இந்த மின்தடைகள் அதாவது இந்த மின்தடைகள் எல்லாமே தொடர் இணைப்புல இருக்கு இந்த மின்தடைகளோட வேல்யூவை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட் தான் என்ன அப்படின்னா தொகுபயன் மின்தடை அப்படின்றத சொல்றாங்க தொகுபயன் மின்தடை அப்படின்றது தனித்தனியா இருக்கக்கூடிய மின்தடை ஆக்கிகளோட அந்த கூடுதலுக்கு சமமா இருக்கும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இது கூடுதலுக்கு சமமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மிக்ஸ்டு சம மதிப்பு இருக்கக்கூடிய எண் மின்தடைகள் இணைப்பப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ தொகுபயன் மின்தடை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இப்போ எல்லாமே சமம் இதோட ஆர் ஒன் வேல்யூ அஞ்சு இதோட ஆர் டூ வேல்யூ அஞ்சு இந்த மாதிரி ஆர் த்ரீ வேல்யூ அஞ்சு இந்த மாதிரியே ஆர் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியான ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணிடலாம் என் இன்ட்டு ஆர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னோட வேல்யூ இப்போ நான் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா என்ன சீக்கிரம் அஞ்சுன்னு வந்து இருக்கும் அதாவது ஆர்எஸ்வல் டு ஆர் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுறப்ப தொகுபயன் மின்தடையானது தனித்தனியா இருக்கக்கூடிய மின்தடைகளோட உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது நமக்கு கிடைச்சிருக்குல ஆர் இதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் தான் இங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க தீர்க்கப்பட்ட கணக்கு அஞ்சுவோம் மூணுவோம் ரெண்டு ஓம் இது எல்லாமே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீயோட வேல்யூ இங்க இருக்கக்கூடிய அந்த பத்துன்றது என்ன அப்படின்னா மின்கலத்தோட வேல்யூ அதாவது வியோட வேல்யூ தான் பத்து ஓல்ட்டு இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுறோம் ஆர் எஸ்ஸு சீக்கல்ட்டு என்ன அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மூணு வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பத்துன்னு கிடைக்கும் அப்போ ஐ சீக்குவல்ட்டு வி பை ஆர் ஆறுன்றது நமக்கு என்னன்னா எக் எல்லாத்தையும் நம்ம கூட்டி எடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அதாவது ஆர் எஸ்ஸு வி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பத்து வோல்ட்டு பத்து பை என்ன அப்படின்னா பத்து நம்ம கூட்டினது பத்து ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆம்பியர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பக்க இணைப்பு பத்தி பார்க்க போறோம் ஒரு மின் சுற்றுல மின்தடைகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து அதாவது பக்க வாட்டில் இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து பக்க இணைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் மின்னோட்டம் வந்து மூடிய சுற்றாக இருக்கிறப்ப பாயும் இதில் வந்து ஒரு சுற்று வந்து பாதிப்படைஞ்சாலுமே வேறு சுற்றுகள் வந்து பாதிப்படையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ ஆர் கனெக்ஷன் க கட்டாயிட்டாலுமே ஆர் ஒன்லையும் கரண்ட் போகும் ஆர் த்ரீலையும் கரண்ட்டு போகும் ஆர் டூவில் போகாதனால இதில் ரெண்டுலேயும் வந்து போகாது அப்படின்றது கணக்கெல்லாம் கிடையாது ரெண்டுலேயுமே வந்து கரண்ட் வந்து பாயும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா பக்க இணைப்பு இதிலேயும் இருக்கக்கூடிய மூன்று ஆக்கிகள் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அதே மாதிரி ஆர் ஒன்ல போகக்கூடிய கரண்ட் ஐ ஒன் ஆர் டூல போகக்கூடிய கரண்ட் ஐ டூ ஆர் த்ரீல போகக்கூடிய கரண்ட் ஐ த்ரீ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப மின்தடை அதாவது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இது மூணு பார்த்தோம்ல இதில் இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும்னா காமனாக வந்து இருக்கும் ஆர் ஒன் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்து வேறுபாடு வீ தான் ஆர் டூக்கு இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வேறுபாடு தான் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய மின் வேறுபாடு வீ தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீன்னு வந்து இருக்கும் எதில் அப்படின்னா பக்க இணைப்பு பக்க இணைப்புல ஏதாவது ஒரு மின்தடை வந்து ஃபால்ட் ஆனாலும் அந்த சர்க்கியூட் வந்து இயங்க தான் செய்யும் ஏன் அப்படின்னா இது வந்து பக்க இணைப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓம் விதிப்படி ஐ ஒன் சீக்கல் டு வி பை ஆர் ஒன் ஐ டூ சீக்கல் டு விபை ஆர் டூ ஐ த்ரீ சீக்கல்ட்டு வி பை ஆர் த்ரீ இப்போ நம்ம ஐய ஒன் ஐயை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் ஐ சீக்கல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ இப்போ ஐய இருக்கக்கூடிய வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா வி பை ஆர் ஒன் ப்ளஸ் வி டூ பை ஆர் த்ரீ வி பை ஆர் டூ ப்ளஸ் வி பை ஆர் த்ரீ இதில் வி எல்லாம் காமனாக இருக்குது விஏ காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒன் பை ஆர் ஒன் நம்ம வியை வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஐசி ஐசிக்குள்ட்டு நமக்கு இது கிடச்சிருச்சு ஐசி ஐசிக்குள்ட்டு வி ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீன்னு கிடைக்கும் இந்த வி இருக்கக்கூடிய இந்த ஒன் பை ஆர் ஒன் ஒன் பை ஆர் டூ ஒன் பை ஆர் த்ரீ நம்ம காமனாக எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஐசி ஐசிக்குள் வி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒ ஆர்பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஒன் பை ஆர்பி அதை தான் இது நம்ம கொடுத்துருப்பாங்க ஒன் பை ஆர்பிசிக்கு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ இந்த மாதிரி பல மின்தடை அக்கிகள் பக்க இணைப்பில் இருந்துச்சு அப்படின்னா மின் தடை தனித்தனி மின்தடைகள் இருக்குல்ல அதோட தலைகீழ் மதிப்போட கூடுதலுக்கு வந்து சமமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தொகுபையன் மின்தடை அப்படின்றத சொல்லிருக்காங்க தொகுபயன் மின்தடை பக்க இணைப்பு எப்படின்னா சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மின்தடை வேல்யூடு தலைகீழோட மதிப்புமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ண வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கூடிய வேல்யூ வந்து தொகுபையன் மின்தடை அப்படின்றத சொல்றாங்க இதே இது இந்த மின் தடை வந்து எல்லாமே சமமான ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆர் பை எண் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் பை ஆர்பி சீக்குவல்ட்டு ஒன் பை ஆர் ப்ளஸ் ஒன் பை ஆர் ப்ளஸ் ஒன் பை ஆர் இது வந்து என்னு சீக்கொல்ட்டு ஆர் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பி சீக்குவல்ட்டு ஆர் பை எண்ணுன்னு வந்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மின்தடையாக்கிகள் பக்க இணைப்புல இணைக்கப்படுறப்ப தொகுபயன் மின்தடையானது தனித்தனியா இருக்கக்கூடிய மின்தடைகளோட குறைந்த மதிப்பை விட குறைவாயிருக்கும் நம்ம அவங்க அங்க வந்து அதிகமா இருக்கும்னு பார்த்தோம் நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தொகுபயன் மின்தடை

அந்த ஒரு டயக்ராம் மட்டும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய மின்தடைகளை கொண்டதாக இருக்குது இதை இந்த ஃபர்ஸ்ட்டு நான் ரவுண்ட் பண்ணியிருக்கறது பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய மின் தடைகளை வந்து கொண்டதாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது இதுவுமே எப்படி இருக்குன்னால் பக்க இணைப்பில் இருக்க தான் இருக்குது இந்த ரெண்டு பக்க இணைப்பில் இருக்கிறதையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தொடர் இணைப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பக்க மின்தடையாக்கிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய இந்த மின்தடை சுற்றுகளை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு அப்படின்னா தொடர் இணைப்பில் வந்து இணைச்சிருக்காங்க இது பேர் தான் வந்து என்ன அப்படின்னா தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய பக்க மின்தடை ஆக்கிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுற்று பேர் வந்து என்ன அப்படின்னா தொடர் பக்க இணைப்பு சுற்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ இந்த ரெண்டு மின்தடையுமே எப்படி இருக்குன்னா பக்க இணைப்பில் இருக்குது அப்போ இதுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய தொகு பயன் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர் பி ஒன்று எடுத்துக்கிறோம் ரெண்டாவது ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இது வந்து எப்படி இருக்குன்னா பக்க இணைப்பில் இருக்குது இந்த ஆர் த்ரீ ஆர் ஃபோருக்கு நம்ம கிடைக்கக்கூடிய தொகு பயனை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா RP2 டூன்னு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ ஆர்பி ரெண்டுக்கும் பக்க இணைப்பு ரெண்டு சுற்றுக்கும் இருக்கக்கூடிய தனித்தனியான தொகுபைன்னு எடுத்துகிட்டோம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்பி என்ன வேல்யூ வந்து ஒன் பை ஆர் ஒன் ஒன் பை ஆர் டூ அதே மாதிரி ஆர்பி டூ இது வந்து பக்க இணைப்பு அதனால் நம்ம எழுதுவோம் நம்ம எழுதுவோம் நம்ம வச்சுக்கலாம் ஒன் பை ஆர் த்ரீ ப்ளஸ் ஒன் பை ஆர் நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது வந்து பக்க இணைப்புக்கு தனித்தனியாக இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ரெண்டையும் வந்து தொடர் இணைப்பில் வந்து இணைச்சிருக்காங்க அந்த மாதிரி தொடர் இணைப்பில் இணைச்சிருக்காங்க இப்போ தொடர் இணைப்புக்கு என்ன ஃபார்ம் பண்ணால் ரெண்டே வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும் பக்க இணைப்புக்கு தான் நம்ம பைல போட்டு ஆட் பண்ணுவோம் இது வந்து தொடர் இணைப்பு நம்ம அப்படியே கண்டினியூஸாக ஆட் பண்ணால் போதும் அப்போ ஆர் டோட்டலாக என்ன அப்படின்னா ஆர்பி ஒன் ப்ளஸ் ஆர்பி டூ இதுதான் வந்து என்னென்னா தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய பக்க மின் தடை சுற்றுகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய தொடர் மின் தடையாக்கிகள் இதுவும் அதே மாதிரி தான் என்ன பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய தொடர் மின்தடை ஆக்கிகள் இந்த இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின்தடை சுற்றுகள் அப்படியே முன்னாடி பார்த்ததுக்கு ஆப்போசிட்ட இருக்கும் மின்தடை சுற்றுகள் எப்படி இருக்கு அப்படின்னா தொடர் இணைப்பில் இருக்கு அதாவது பார்த்தா நமக்கு தெரியும் இந்த மின்தடை சுற்றுகள் தொடர் இணைப்பில் இருக்கு இந்த மாதிரி தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய இந்த மின் சுற்றுகளை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பக்க இணைப்பாக இணைக்கிறோம் ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இது ரெண்டும் தொடர் இணைப்பு ஆர் ஒன் ஆர் டூ இது ரெண்டும் தொடர் இணைப்பு இந்த மாதிரி தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய மின்தடைகளை நம்ம வந்து பக்க இணையாக வந்து நம்ம மாத்துறோம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இதோட தொகுபயன் என்ன அப்படின்னா ஆர் எஸ் டூ நம்ம எடுத்துக்கிறோம் ஆர் த்ரீ ஆர் ஃபோருக்கு ஆர் எஸ் டூ தான் தொகுபயன் அதே மாதிரி ஆர் ஒன் ஆர் டூக்கு ஆர் ஒன் ஆர் டூக்கு என்ன தொகுபயன் அப்படின்னா ஆர் எஸ் ஒன் ஆர் ஒன் ஆர் டூக்கு தொகுபயன் வந்து ஆர் எஸ் ஒன் அதே மாதிரி ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இந்த தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய மின்தடைகளுக்கு தொகுபயன் வந்து ஆர் எஸ் டூ அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆர் எஸ் ஒன்ட் என்ன அப்படின்னா தொடர் இணைப்பில் இருக்கிறது அப்போ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஆர்எஸ்டுன்றது ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் ஃபோர் இப்போ நமக்கு என்னன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த வேல்யூ வந்து வேணும் அதாவது இந்த ஒரு சுற்றுக்கே இருக்கக்கூடிய தொகுபயன் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும் தொகுபயன் மின் தடை அப்போ ஆர் டோட்டல் இது வந்து என்னென்னா தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய பக்க இணைப்பு நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வந்து என்னென்னா பக்க இணைப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒன் பை ஆர் டோட்டல் சீக்குவல்ட்டு ஒன் பை ஆர்எஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வை ஆர்எஸ் டூ அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இதுதான் வந்து என்ன அப்படின்னா தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய பக்க மின்தடை அதே மாதிரி பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய தொடர் மின்தடை நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொடர் மற்றும் பக்க இணைப்பை வந்து ஒப்பிட்டு பார்க்குறது அதாவது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அதே மாதிரி என்னென்னலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று தொகுபயன் மின்தடை இது வந்து தொடர் இணைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக உயர்ந்த மின்தடையை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்கக்கூடிய மின்தடை அதிகமாக இருக்கும் அதை விட தொகுபயன் மின்தடை அதிகமாக இருக்கும் பக்க இணைப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா மிக குறைந்த மின்தடை இருக்குல்ல ஆறோட வேலை எது ரொம்ப சின்னதா இருக்கோ அந்த சின்ன வேலையை விட ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த மின் மின்தடைன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மின்னோட்டம் மின்தோட்டம் மின்னோட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொகுப்பையின் மின்தடை அதிகமாகிறதுனால மின்னோட்டம் சுற்று இருக்குல்ல அந்த சுற்றுலா இருக்கக்கூடிய மின்னோட்டம் குறைவா இருக்கும் அதாவது தொகுப்பையன் மின்தடை அதிகமாச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும் பக்க இணைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொகுப்பையன் மின் அந்த மின்தடை வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா மின் சுற்றுலா இருக்கக்கூடிய மின்னோட்டம் அதிகமாகும் இது அதிகமாச்சுன்னா இது கம்மியாகும் இது கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இணைப்பு தடைப்பட்டால் அதாவது மூடிய சுற்றில இருக்க கூடிய ஏதாவது ஒரு புள்ளியில் இணைப்பு வந்து கட்டாயிருச்சு அதில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட்டாயிருச்சு அப்படின்னா அந்த மின் வந்து மின்னோட்டம் பாயாது எப்போ அப்படின்னா தொடர் இணைப்பில் இப்போ லைனாக இருக்குது இல்லை இடையில கட்டாயிருச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகாது ஏன் அப்படின்னா இடையில வந்து இணைப்பு கட்டாயிருச்சு அதனால் வந்து மின்னோட்டம் பாயாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதே இது பக்க இணைப்பு அப்படின்றது பக்க பக்கமாக தான் இணைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு லைன் வந்து கட் ஆனாலுமே மற்றதில் வந்து மின்னோட்டம் பாயும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு மூடிய சுற்று திறந்துருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுகளோட வழியாக மின்னோட்டம் வந்து பாயும் இதுதான் தொடர் இணைப்புக்கும் பக்க இணைப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு மீதி இருக்கதை நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஷினையும் இந்த வீடியோ குக்கியில் கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஷின் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு என்ன மின்னோட்டத்தின் எசை அலகு என்ன ரெண்டாவது குரோமியத்தின் குரோமியத்தின் மின் தடை எண் என்ன குரோமியத்தின் மின் தடை எண் என ஒரு டேபிள் வந்து நான் சொல்லியிருப்பேன் படிச்சுக்கணுன்னு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் மார்க் தான் குரோமியத்தின் மின் தடை எண் என்ன இந்த ரெண்டு கொஷினையும் இந்த வீடியோக்கு கீழே இந்த கொஷினுக்குரிய ஆன்சர்ஸை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ